வணக்கம், வெல்கம் டு ஹனிஷா லேடிஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நலம் தரும் எளிய முறை யோகாசனங்கள். இந்த பகுதியில் உட்கார்ந்த நிலையில் செய்யக்கூடிய இரண்டாவது ஆசனம் வஜ்ராசனம். இதனுடைய செயல்முறை மற்றும் நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வஜ்ராசனம் செயல்முறை: இரண்டு கால்களையும் நீட்டி அமரவும். வலக்குதிகாலை மடித்து வலப்புட்டத்தின் அடியில் வைத்து கொள்ளவும். இடக்குதிகாலை மடித்து இடப்புட்டத்தின் அடியில் வைக்கவும். முழங்கால்கள் இணைந்து இருக்க வேண்டும். இரு உள்ளங்கைகளையும் முழங்கால்கள் மீது வைத்து ஐந்து இயல்பான மூச்சு விடவும். இதே போன்று முதலில் இடக்காலை மடக்கி செய்யவும். இதே மாதிரி இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து கால்களை நீட்டிட்டு திரும்ப ஒரு ஒரு கால்களையும் எடுத்து நம்ம புட்டத்திற்கு அடியில் வச்சு திரும்ப வந்து உள்ளங்கைகளை வந்து நம்மளுடைய இந்த முட்டி பகுதியில் வந்து சமமாக வச்சு உட்கார்றது தான் இந்த வஜ்ராசனத்துடைய பொசிஷன். இதனுடைய நன்மைகள் மிக முக்கியமானது. பாருங்கள், அஜீர்ண தொல்லைகள் வாயு கோளாறுகளை தீர்க்கும். சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய ஒரே ஆசனம் வஜ்ராசனம் மட்டும்தாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு சரியாக டைஜஸ்ட் ஆகலை அந்த டைமில் கூட நீங்கள் வஜ்ராசனம் போட்டு உட்காந்திங்கன்னா ரொம்பவே நல்லது. நல்ல ஒரு செரிமானத்தன்மையை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஆசனம். எந்த ஆசனமே பொதுவாக வந்து சாப்பிட்டு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் செய்ய முடியும். ஆனால் வஜ்ராசனம் மட்டும் சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய ஆசனம். அதே மாதிரி தியானத்துக்கு ஏற்ற ஆசனமாகவும் இது இருக்குது. தியானம் செய்கிறதுக்கும் வந்து வஜ்ராசன பொசிஷனில் செஞ்சால் நல்லது. தண்டுவடம் நேராக இருக்கவும் இடுப்பு முழங்கால்கள் கணுக்கால்கள் வலுப்பெறவும் உதவுகிறது. இவ்வளவு நன்மைகளுடைய இந்த வஜ்ராசனத்தை வந்து நல்லா முறையாக பழகிட்டு டெய்லி செஞ்சுட்டு வந்தால் நமக்கு நம்ம உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஆசன முறைகளை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இதே போல் நாளைக்கு இன்னொரு ஆசனத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.